கிறிஸ்துவுக்குள் அன்பார்ந்தவர்களே, நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே என்னுடைய அன்பின் வாழ்த்துக்கள். பிரியமானவர்களே, இந்த நாளிலே நாம் சற்று நேரம் தியானிக்கும்படியாக எடுத்துக்கொள்ளப்பட்ட வேத பாகம் 1 பேதுருவின் புஸ்தகம் 5வது அதிகாரம் 7வது வசனம். 5வது அதிகாரம் 1 பேதுரு புஸ்தகம் 5வது அதிகாரம் 7வது வசனம். அவர் உங்களை விசாரிக்கிறானபடியால் உங்கள் கவலைகளையெல்லாம் அவர் மேல் வைத்து விடுங்கள். பிரியமான என் சகோதரனே, சகோதரி, அவர் என்ன சொல்கிறார்? நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த நாளிலே நமக்கு தெரிவிக்கக்கூடிய ஒரு காரியம் என்ன, வேதம் கூறக்கூடிய காரியம் என்ன? அவர் உங்களை விசாரிக்கிறவரப்படியால் உங்கள் கவலைகளையெல்லாம் அவர் மேல் வைத்து விடுங்கள். உங்கள் கவலைகளையெல்லாம் அவர் மேல் வைத்து விடுங்கள். உங்கள் கவலை எங்கே இருக்கிறது? உங்கள் தலை பாரத்தில், உங்கள் முதுகு மேலே, உங்கள் தலை மேலே எவ்வளோ கவலைகள், எவ்வளோ பாரங்கள், எண்ணி முடியாத கவலைகள். உங்கள் கண்ணீரிலே கடலை உருவாக்கி அந்த கடலிலே கப்பலோட்டக்கூடிய நிலையிலே இருக்கக்கூடிய வேதனைகள், இந்த உலகத்தின் பாரங்கள், குடும்ப பாரங்கள், கடன் தொல்லைகள், சரீர வியாதிகள். பிரியமான சகோதரனே, சகோதரி, அவனுக்கு தான் எத்தனை எத்தனை வேதனை, எத்தனை எத்தனை பிரச்சனை, எத்தனை எத்தனை பாரங்கள், எத்தனை எத்தனை வருத்தங்கள், எத்தனை எத்தனை வேதனைகள் அவர் ஒருவருக்குத்தான் தெரியும். உன்னுடைய உடன் பிறந்தோருக்கோ, சுற்றத்தாருக்கோ, உறவினருக்கோ, உன் மனைவிக்கோ, உன் கணவனுக்கோ, குழந்தைகளுக்கோ தெரியாது. உனக்கு மாத்திரம் தெரியும் உன்னுடைய கவலை எவ்வளவு பெரிது. இந்த உலகமே உன் தோளில் மேலே வந்தால் எவ்வளவு பாரமோ அவ்வளவு பாரத்திலே நீ இந்த நாளிலே இருக்கிறாய். அவ்விதமான ஒரு கஷ்டத்தின் சூழ்நிலையிலே இந்த உலகத்தின் கடைசி நாட்களிலே நீ வாழ்ந்து கொண்டிருக்கிறாய் என்பதை, சகோதரனே, சகோதரியே, நீ வாழ்ந்து கொண்டிருக்கிறாய் என்பதை உன் ஒருவனுக்கு, உன் ஒருத்திக்கு மாத்திரம்தான் தெரியும். ஆகவே வேதம் கூறுகிறது, அவர் உங்களை விசாரிக்கிறபடியால் உங்கள் கவலைகளையெல்லாம் அவர் மேல் வைத்து விடுங்கள். எல்லா கவலையும் அவர் மேல் வைத்து விடுங்கள். பிரியமான சகோதரனே, சகோதரியே, நான் பைபிள் காலேஜில் நான் சேர்ந்தபோது சென்னையில் அங்கே 3 மாதம் படித்த பிறகு அங்கே ஃபைனல் இன்டர்வியூ வைத்தார்கள். அந்த ஃபைனல் இன்டர்வியூவில் வைத்தபோது ஒரு நாள் சனிக்கிழமை எல்லா மாணவர்களையும் அந்த விளையாட்டு மைதானத்தில் வரிசையாக நிற்க சொன்னார்கள். 3 மாதம் ஆகியிருக்கிறது, அதன் பிறகுதான் அவர்கள் எங்களுடைய நல்ல நடத்தையை குறித்து அவர்கள் தேர்ந்தெடுப்பார்கள். தேர்ந்தெடுக்காதவர்களை வீட்டுக்கு அனுப்பிவிடுவார்கள். ஆகவே ஆண்டவருக்கு ஒப்பு கொடுத்து ஆண்டவருக்காக ஊழியம் செஞ்ச வந்த எனக்கு வேத அறிவு இல்லாமல் எப்படி ஊழியம் செய்ய முடியும்? ஆகவே வேத கல்லூரியிலே படித்துத்தான் ஆக வேண்டும், பைபிள் காலேஜில் படித்துத்தான் ஆக வேண்டும். ஆகவே அங்கு வந்து 3 மாதங்கள் படித்தேன். அதன் பிறகு மறுபடியும் 3 வருடங்கள் படிக்க வேண்டும். அதன் பிறகு மென்மேலும் படிக்க வேண்டும். 33 வருடங்கள் நான் படித்தேன் உலகமெல்லாம் போய். ஆனாலும் இன்னும் படித்துத்தான் அநேக விஷயங்களை தெரிந்து கொள்ள வேண்டியது இருக்கிறது. பிரியமான சகோதரனே, சகோதரியே, அப்போது அந்த இன்டர்வியூவில் எல்லா மைதானத்துக்கு வரும்படியாக உத்தரவு வந்தது அந்த கல்லூரி பிரின்சிபாலிடம். அதோடு கூட இன்னொரு சின்ன உத்தரவு வந்தது, எல்லாரும் லுங்கி கட்டிக்கொண்டு அதை மடித்து கட்டிக்கொண்டு வர. என்ன ஐயா இது, நான் வந்து அங்கி போடலான்னு வந்தா இங்கே லுங்கி கட்டிடுவேன், என்ன அவசியம், என்ன இது தாறுமாறாக இருக்குதே, இது என்னன்னு தெரியலையே. சரி ஓகே, நம்ம லுங்கி இல்லை, அப்போ என்கிட்ட லுங்கி இல்லை, நான் வேஷ்டி ஒன்று கொண்டு வந்திருந்தேன், அந்த வேஷ்டியை கட்டிட்டேன். சரி ஓகே, எல்லாம் லைனில் நின்னாங்க. அதை வேறு மடித்து கட்டிட்டு வர, முழுமையாக கட்ட வேண்டாங்க. சரி அதையும் நான் மடித்து கட்டிட்டேன். அப்போது கொஞ்சம் நேரத்தில் பிரின்சிபால், டீன், இன்னொருத்தர், 3 பேர், மேனேஜர் 3 பேர் வந்தாங்க.
வந்த உடனே ஒரு செகண்ட் தான் எல்லாரையும் அப்படி பார்த்தாங்க. உடனே என்னை பார்த்த உடனே அப்படி தூரமாக போய் நில்லுந்தாங்க. பகை இருந்துச்சு, முடிஞ்சு போச்சு, நம்ம கதை வீட்டுக்கு போயிட வேண்டியதான், பெட்டி கட்டிட வேண்டியதான்னு நினச்சேன். பிரிய மனசுக்கு தூரமாக நான் வந்து நின்றுட்டேன். எடுத்த உடனே அப்புறம் அப்படி அப்படியே பார்த்தாங்க, மேலங்கிலையும் பார்த்தாங்க, ஒவ்வொருத்தரும் ஒவ்வொருத்தரும் வந்தாங்க. அங்கே வந்திருக்கோம் மூணு பேர் மாத்திரம், நீ வீட்டுக்கு போய் சேர்ப்பா நேரத்தோட காலத்தோடன்னு சொல்லிட்டாங்க. மற்றவங்களையும் எங்கெல்லாம் செலக்ட் பண்ணி சேர்ந்துட்டாங்க. எனக்கு ரொம்ப நாள் ஏன் இந்த மாதிரி என்ன முதல்ல வந்து இது பண்ண தனியாக நிற்க சொன்னாங்க, அப்புறம் ஒவ்வொருத்தரும் ஒருத்தர் தனியாக நிற்க சொன்னாங்கன்னு எனக்கு புரியாத புதிராக இருந்தது. அது லுங்கி எதுக்கு கட்டிட்டு வருது? அங்கே போட்டுவானா சந்தோஷமாக பாஸ்டர் ஆகிறதுக்கு முன்னாலேயே பைபிள் காலேஜ் ஸ்டூடெண்ட் அங்கே போட்டுக்கலாம், ஆனால் லுங்கி கட்டிட்டு வாங்க ஏன் சொன்னாங்க எனக்கு ரொம்ப நாள் புரியாது. ஆகவே நான் ஒரு நாள் அந்த பைபிள் காலேஜ் மேனேஜரிடம் நான் கேட்டேன், ஐயா நீங்கள் பிரின்ஸிபால் டீனோடு வந்து அந்த லுங்கி கட்டிட்டு வர சொன்னீங்களே அதனுடைய அர்த்தம் என்னன்னு நான் கேட்டேன். அதற்கு அவர் சொன்னார், தம்பி அவங்க ஏன் முழங்காலுக்கு கீழே அதுவும் மடிக்க சொல்லி கட்டிட்டு வர சொன்னாங்கன்னா, அவங்க எல்லா முழங்காலத்தான் முதல்ல பார்த்தாங்க. எதை பார்த்தாங்க? எல்லா முழங்காலத்தான் பார்த்தாங்க. அந்த முழங்காலில் யார் யாருக்கெல்லாம் அங்கே முட்டியில் கருப்பாக இருந்துச்சோ அவங்கள வந்து தனியாக நின்றுட்டாங்க. ஏன்னா முழங்காலில் அவங்க முழங்காலில் நின்று ஜெபம் பண்ணி ஜெபம் பண்ணி அந்த முட்டியில் கருப்பாக இருந்தது அவங்களுக்கு தெரியும். ஆகவே அந்த முழங்காலை பார்த்து தான் உன்னை தகுதியை அவங்க நிர்ணயம் செய்கிறாங்கன்னு சொன்னார். அப்போ தான் ஓ என்று எனக்கு விஷயம் புரிஞ்சுது. என்னுடைய நான் ராவும் பகலும் ஆண்டுகிட்ட பல மக்களுக்காக, எனக்காக, என் குடும்பத்துக்காக, என் அப்பா அம்மாவுக்காக, என் உடன் பிறந்தவருக்காக, மற்றவங்களுக்காக, ஏழை ஏழைகளுக்காக நான் டெய்லி ஜெபம் பண்ணுறேன். என் காலில் பார்க்கும்போது கருப்பாக இருந்துச்சு, உண்மைதான். என் முட்டியங்காலில் கருப்பாக இருந்துச்சு. முன்னங்காலில் நின்று ஜெபம் பண்ணி ஆண்டவர்கிட்ட, ஓ இதுதான் உண்மையா என்று நான் நினைத்தேன். ஓ இதுதான் காரணமா என்று நான் நினைத்தேன். அப்போது என் கவலையை அவர் மேலே வைத்து விட்டு போனேன். ஆண்டவரே இது நான் செலக்ட் ஆகணும் என்னமோ தெரியாது என்று நான் நினைத்தேன். அங்கு செலக்ட் ஆனேன். ஏன் செலக்ட் ஆனேன்? என்னுடைய கவலையை நான் அவர் மேல் வைத்து விட்டு நான் சென்றேன். அதற்காகத்தான் இந்த சின்ன உதாரணம் பிரியமானவர்களே. அதே போல் பிரியமானவர்களே, நம்முடைய வாழ்க்கையிலே நமக்கு வரக்கூடிய சோதனைகள், கஷ்டங்கள், பிரச்சனைகள், எத்தனையோ பாரங்கள், வருத்தங்கள், வேதனைகள், துன்பங்கள், தொல்லைகள், துக்கங்கள், இவைகள் எல்லாம் நமக்கு எதற்கு வருகிறது? எப்படி இது வருகிறது? இதை ஏன் வரும்படியாக நமக்கு சூழ்நிலை சந்தர்ப்பங்கள் வருகிறது என்று நாம் கலங்கி தவிக்கிறோம். பிரச்சனையானாலே நாம் என்ன செய்வது என்ற தெரியாதபடிக்கு நாம் வேதனைப்படுகிறோம். ஆனாலும் பிரியமான என் சகோதரனே, என் சகோதரியே, ஆண்டவர் அவர்களை எல்லாம் ஒரு நோக்கத்திற்காக வைத்திருக்கிறார். அந்த நோக்கம் நிறைவேறும்படியாக அந்த துன்பத்தின் பாதையிலே நாம் சென்று நாம் அதிலே அந்த பூட் ட்ரைனிங் என்று சொல்வார்கள், பூட் ட்ரைனிங், அந்த கடுமையான அந்த ட்ரைனிங்கை நாம் பெற்றுக்கொள்ளும்போது அது நமக்கும் பிரயோஜனம், மற்றவர்களுக்கும் பிரயோஜனம் என்பதாக நாம் பார்க்கிறோம் பிரியமானவர்கள். ஆகவே பிரியமான என் சகோதரனே, சகோதரியே, இந்த நாட்களிலே நாம் பார்க்கும்போது நாம் கவலைகளெல்லாம் அவர் மேல் வைக்கும்போது அவர் நம்மை ஆதரிக்கிறார், நமக்கு தேவையானதை அனுப்பி கொடுக்கிறார் என்பதாக நாம் பார்க்கிறோம் பிரியமானவர்களே. ஆகவே தான் ஆண்டவர் ஆறாம் வசனத்தில் என்ன சொல்கிறார், அப்போ ஒன்று பேர் ஐந்தாம் அதிகாரம் ஆறாம் வசனத்தில், ஏற்ற காலத்திலே தேவன் உங்களை உயர்த்தும்படிக்கு அவருடைய பலத்த கைக்குள் அடங்கியிருங்கள். என்ன அருமையான வசனம் பிரியமான சகோதரனே, சகோதரியே. ஆகவே நம்முடைய கவலைகளையெல்லாம் அவர் விசாரித்து நமக்கு எல்லா உதவிகளையும் அவர் செய்கிறபடினாலே, ஏற்ற காலத்தில், நீங்கள் நினைக்கிற காலத்தில் இல்லை, அவருக்கு தெரியும் ஏற்ற காலம், என் வேலை இன்னும் வரவில்லை என்று சொன்னார். அதே போல் ஏற்ற காலத்திலே தேவன் உங்களை உயர்த்தும்படிக்கு அவருடைய பலத்த கைக்குள் அடங்கியிருங்கள் என்று அங்கே ஐந்தாம் ஆறாம் வசனத்திலே நாம் பார்க்கிறோம் பிரியமானவர்களே. ஆகவே ஆண்டவர் ஏற்ற வேளையில் நிச்சயமாக ஏற்ற இடத்துல ஏற்றதை ஏற்றவருக்கு ஏற்ற காலத்தில் நிச்சயமாக அவர் கொடுப்பார்.
உனக்கு என்ன தேவையோ அது அந்த நேரத்தில் வரும், ஏற்ற வேலையில் வரும் என்பதாக நாம் பார்க்கிறோம் பிரியமானவர்களே. ஆகவே தான் ஆண்டவர் எட்டாம் வசனத்தில் என்ன சொல்கிறார், தெளிந்த புத்துவில்லாய் இருங்கள், வெளித்திருங்கள், விசுவாசத்திலே உறுதியாக இருந்து ஆண்டவரை பற்றி பிடித்து கொள்ளும்படியாக அவர் நம்மை சொல்லுகிறதை நாம் பார்க்கிறோம். ஆகவே நாம் விசுவாசத்தில் உறுதியாக இருக்கணும். ஆண்டவர் எந்த விதத்தில் என்னை கைவிட மாட்டார். கர்த்தர் மேல் பாரத்தை வைத்துவிடு, அவர் உன்னை ஆதரிப்பார் என்பதாக நாம் பார்க்கிறோம். அவர் ஒருபோதும் உன்னை கைவிட மாட்டார். கர்த்தர் மேல் உன் பாரத்தை வைத்துவிடு, அவர் உன்னை ஆதரிப்பார், உன்னை கைவிடவே அவர் மாட்டார் என்பதாக நாம் பார்க்கிறோம் பிரியமானவர்களே. ஆகவே பிரியமான சகோதரனே, சகோதரியே, உங்கள் கவலைகளெல்லாம் அவர் மேல் வைத்துவிடுங்கள். அவர் உங்களை விசாரிக்கிறார், அவர் உங்களை விசாரிக்கிறார். ஆகவே நீங்கள் கவலைப்பட வேண்டாம். பிரியமான என் சகோதரனே, சகோதரியே, உங்கள் கவலைகளை நீங்கள் உண்மையாகவே உங்கள் பேரிலே வைத்திருக்கிறீர்களா, அல்லது ஆண்டவர் பேரிலே உங்கள் தலையில் இருக்கக்கூடிய பாரத்தை அவர் மேல் வைத்து விடுகிறீர்களா? சிந்தித்து பாருங்கள் பிரியமானவர்களே, சிந்தித்து பாருங்கள். திட்டமும் தெளிவுமாக சொல்லுகிறார், நான் உங்களை உயர்த்துவேன், ஏற்ற காலத்தில் உயர்த்துவேன், கவலையெல்லாம் என் மேலே வைத்து விடுங்கள் என்பதாக ஆண்டவர் கூறுகிறார். பிரியமானவர்களே, ஒரு நிகழ்ச்சி எனக்கு ஞாபகம் வருகிறது. கிறிஸ்மஸ் டைம் 1968 வருடம், அப்போது நான் என்னுடைய சகோதரின் வீட்டுக்கு நான் சென்றிருக்கிறேன் மே மாதம் லீவுக்காக. அப்படியே நான் மே மாதத்திலிருந்து கிறிஸ்மஸ் வரைக்கும் அங்கே தங்கிவிட்டேன், 6 மாதம் தங்கிவிட்டேன். கிறிஸ்மஸ்க்கு இருந்து விட்டு போ என்று என்னுடைய சகோதரி சொன்னார். ஓகே இருக்கிறேன் என்று சொல்லிவிட்டேன். அப்போது என் சகோதரி இருந்த அதே இடத்துல ஒரு சில வீடுகள் தள்ளி சில சிறுவர்கள் விளையாடி கொண்டிருந்தார்கள். அடுத்த நாள் கிறிஸ்மஸ், 24ஆம் தேதி சாயந்தரம் விளையாடி கொண்டிருந்தார்கள். எல்லா வீட்லேயும் டெக்கரேஷன், எல்லா வீட்லேயும் பூக்கள் இருக்கிறது, கலர் பல்ப் இருக்கிறது, எல்லார் வீட்லேயும் எல்லா குழந்தைகளுக்கும் புது புது ட்ரெஸ் வாங்கிட்டு வந்து வச்சிட்டாங்க. ஆனால் ஒரு வீட்டில் மாத்திரம் எந்த ட்ரெஸ்ஸும் இல்லை, எந்த கலர் பல்பும் இல்லை, எந்த அலங்காரமும் இல்லை. அந்த வீட்டிலேருந்து ஒரு சிறுவன், 7 வயது சிறுவன் மாத்திரம், அவனும் சாதாரண பழைய ட்ரெஸ் போட்டு அவனும் ஏழ்மையான சிறுவன் விளையாடி கொண்டிருக்கான். சரி, எனக்கு கொஞ்சம் மனசுக்கு கஷ்டம். எல்லோரும் வீட்டுக்கும் போது அந்த வீட்டில் மாத்திரம் ஏன் கலர் பல்ப் இல்லை, டெக்கரேஷன் ஒன்றும் இல்லை என்பது. நான் என்னுடைய சகோதரியை கேட்டேன். சகோதரி சொன்னாங்க, அதாவது ஒரு 15 நாட்களுக்கு முன்னால் தான் அவர் மிலிட்ரியில் இருக்கிறாரு, அங்கே ஏதோ விபத்தில் ஏதோ செத்துட்டாருன்ட்டு அவருக்கு அவருடைய பெட்டியெல்லாம் வந்துருச்சு, அதனால் ரொம்ப வேதனை இருக்காங்கன்னு சொன்னார். ஓஹோ, அவர் ஆர்மியில் இருக்கிறாரா, ஏதோ செத்துட்டாரா, அங்கே நடந்த ஏதோ ஒரு சின்ன சண்டையில் துப்பாக்கி அடிபட்டு செத்துட்டாரா, ஓஹோ என்பதாக சொல்லி நானும் ரொம்ப கவலைப்பட்டு கொண்டிருந்தேன். கொஞ்ச நேரத்தில் ஒரு கார் வந்து அந்த வீட்டுக்கு வந்துச்சு. அந்த வீட்டுக்கு வந்தோடனே அந்த வீட்டில் இருந்தவர், அந்த வீட்டில் காரில் வந்தவர் இறங்கி உள்ளே சென்றார். உடனே வீட்டுக்குள்ள இருந்தவங்களாம் வெளியே ஓடி வந்து அந்த கார்லேருந்து பெட்டியெல்லாம் எடுத்து உள்ளே போனோம். ஓகே, ஒரு 2 மணி நேரம் கழித்து என்னுடைய சகோதரி அந்த வீட்டுக்கு சென்று அங்கு அவர்களிடம் பேசிவிட்டு வந்தார். வந்து என்ன விஷயம் என்று கேட்டேன். அதற்கு என் சகோதரி அவர்கள் சொன்னார்கள், அந்த 7 வயது சிறுவன் காலையிலிருந்து அவங்க அம்மா கிட்ட ஒரே அடம், அழுக, சண்டை. அம்மா, எல்லாருக்கும் கிறிஸ்மஸுக்கு புது ட்ரெஸ் எடுத்துட்டாங்க, எனக்கு மாத்திரம் நீ ஏன் எடுத்து கொடுக்கல, நான் கிறிஸ்மஸுக்கு புது ட்ரெஸ் போட வேண்டாமா, அவங்களே என்ன நினைப்பாங்க, நான் பழைய ட்ரெஸ்ஸு கிறிஸ்மஸ் அன்னைக்கு போட்டிருந்தேன். அதுக்கு அந்த அம்மா அழுதுட்டு சொல்கிறாங்க, எப்பா கொஞ்சம் பொறுத்துக்கப்பா, கையில் காசு இல்லை, அப்பா வேறு செத்துட்டாங்கன்னு செய்தி வந்திருக்கு, அப்பாவுடைய பெட்டி படுக்க துணிமணியெல்லாம் வந்துருச்சு, நான் என்னப்பா பண்ணுவேன். ரொம்ப கண்ணீரோடு அந்த சிறுவனை சமாதானப்படுத்திகிட்ருக்காங்க. பிரியமானவங்க, இப்படி இருக்கும்போது அந்த சுமார் 7 மணிக்கு அந்த காரில் வந்த அந்த நபர் யார் என்றால், அவர் வேறு யாரும் இல்லை, அந்த மறுத்து போனதாக தகவல் வந்ததே
ஆர்மியிலே அதே மனிதர், அந்த சிறுவனுடைய அதே தகப்பன் உயிரோடு வந்திருக்கிறார். என்ன அதிசயம், என்ன ஆச்சரியம். அப்போது அந்த சிறுவன் ஒரு சின்ன காரியத்தை அங்கே சொன்னானாம். அவருக்கு வீட்டில், நான் கிட்டத்தட்ட 10 நாளாக நான் ஜீசஸ் கிட்ட நான் கேட்டுட்ருக்கேன், நீர் உயிரோடு எழுந்த மாதிரி எங்கள் அப்பா வரணும், நீர் உயிரோடு எழுந்த மாதிரி எங்கள் அப்பா வரணும், கிறிஸ்துமஸுக்கு எங்கள் அப்பா எங்கள் கூட இருக்கணும். நான் முழங்கால் நின்று நான் ஜெபம் பண்ணேன். தூங்க போகிறதுக்கு முன்னாலும் சரி, தூங்கி எழுந்த முன்னாலும் சரி, நான் ஏசப்பா கிட்டேன் நான் ஜெபம் பண்ணினேன். எங்கள் அப்பா வந்துட்டார், எங்கள் அப்பா வந்துட்டாருன்னு என்ன சந்தோஷம். அவங்க அப்பா வாங்கிட்டு வந்த அந்த புது ட்ரெஸ்ஸை பார்த்து என்ன சந்தோஷம். பிரியமான சகோதரனே, நடந்தது என்ன தெரியுமா? குண்டடிப்பட்ட அந்த மனிதன் அங்கே 2 நாள் அங்கே ஒரு மனிதர்கள் ஜன நடமாட்டாமல் விழுந்து கிடந்த அந்த மனிதன் மறுத்து விட்டார் என்று சொல்லி, அவர் எங்கு தேடியும் காணாத நிலையிலே மறுத்து விட்டார் என்று சொல்லி அவருடைய பெட்டி படுக்கை எல்லாம் அங்கே ஊருக்கு அனுப்பிவிட்டார். அதன் பிறகு 2 நாள்களுக்கு கண்டுபிடித்து அவர் ஆஸ்பத்திரியிலே அனுமதித்து அவர் சுகம் பெற்று அவர் புறப்பட்டு அங்கே வந்து சரியாக கிறிஸ்மஸ் அன்று இரவு, கிறிஸ்மஸ் முந்தின நாள் இரவு வந்தார் என்று பார்க்கிறோம். இதில் ஒரு பெரிய விஷயம் என்னவென்றால், சகோதரனே சகோதரியே, அந்த சிறுவன் 7 வயது சிறுவனாக இருந்தாலும் அவனுடைய விசுவாசம் பாருங்க, ஜெபம், எங்கள் அப்பா வரணும், எங்கள் அப்பா வரணும், ஏசாமி நீர் உயிரோடு வந்து இல்லை, எங்கள் அப்பா உயிரோடு கொண்டா, என்ன அருமையான விசுவாச ஜெபம் தெரியுமா சகோதரர். மறுத்து போய்விட்டார் என்று நிறுத்த ஆர்மி, அவர் குற்றுயிராகி கிடந்து அவரை எடுத்து ஆஸ்பத்திரியில் அனுமதித்து உயிராக்கி அவர் கிறிஸ்துமஸ்க்கு முந்தின நாள் வந்தார். எனக்கு புது ட்ரெஸ் வேணும் ஏசாமி கிறிஸ்துமஸ். பிரியமானவர்களை ஆண்டவர் கொடுத்தார். இது ஜீவனுள்ள சாட்சி, உண்மையான சம்பவம். பிரியமான சகோதரனை சகோதரியே, நீ நம்புகிறாயா அந்த சிறுவனுடைய விசுவாசத்தை? அந்த சிறுவனுக்கு இருக்கக்கூடிய விசுவாசம் இன்னைக்கு உனக்கு இருக்குதா? பிரியமான சகோதரன் சகோதரி, சிந்தித்து பார், உனக்கு இருக்கிறதா? நிச்சயமாக உன்னுடைய வாஞ்சைகள், உன்னுடைய தேவைகள், உன்னுடைய ஜெபங்கள் நிச்சயமாக உனக்கு வந்து சேரும். நீ விசுவாசிக்கிறாயா? ஆண்டவரை விசுவாசிக்கிறாயா? இந்த நாளில் நாள் தான் நீ முடிவு செய். அந்த சிறுவனைப் போல நான் உண்மை விசுவாசிப்பேன் ஆண்டவரை, நான் உனக்காக ஜீவிப்பேன் ஆண்டவரை என்று சொல்லி நீ ஆண்டவரனுடைய வருவாயா? பிரியமான சகோதர சகோதரனே, ஆண்டவரை பிற்றிக்கொள், உறுதியாய் விசுவாசத்திலே உறுதியாய் இருந்து ஆண்டவரை அண்டிக்கொள். ஆண்டவர் உன்னையும் உங்கள் குடும்பத்தாரை ஆசீர்வதிப்பாராக. இந்த செய்தியை கேட்ட ஒவ்வொருவரையும் ஆண்டவர் தாமே ஆசீர்வதிப்பாராக. ஆமென். ஜெபம் செய்வோமாக. நேற்றும் இன்றும் என்றும் மாறாத எங்களுடைய பரம தகப்பனே, அவர் உங்களை விசாரிக்கிறவர் படினாலே உங்கள் கவலைகளையெல்லாம் அவர் மேல் வைத்து விடுங்கள் என்று வேதம் சொல்லுகிறதே ஆண்டவரே. அவர் ஏற்ற காலத்திலே உங்களை உயர்த்தும்படிக்கு அவருடைய பலத்த கைக்குள் அடங்கியிருங்கள் என்று சொல்லுகிறீரே. அதற்காக நாங்களும் ஸ்தோத்தரிக்கிறோம் சாமி. ஆண்டவரே, இப்போதும் கர்த்தாவே, நாங்கள் கேட்ட இந்த செய்தியை நீர் ஆசீர்வதியும், இதை கேட்ட ஒவ்வொருவரையும் நீர் ஆசீர்வதியும். ஆண்டவரே, அந்த சிறுவனை போன்ற ஒரு விசுவாசத்தை எங்களுக்கு தாரும், எங்களுக்கு தாரும். கேளுங்கள், கொடுக்கப்படும் என்று சொன்ன தேவன், தட்டுங்கள் திறக்கப்படும் என்று சொன்ன தேவன், தேடுங்கள் கண்டடைவீர்கள் என்று சொன்ன தேவன், இந்த நாளிலே எங்களுடைய விசுவாசத்தை நீர் ஏற்றுக்கொண்டு இந்த விசுவாசத்தில் நிலைத்திருக்கிற இந்த செய்தியை கேட்கிற ஒவ்வொருவரையும் நீர் ஆசீர்வதித்து அவருடைய ஜெபத்தையெல்லாம் கேட்டு அவர்களுக்கு தேவையானவர்களை கட்டளையிட வேண்டுமாய் ஜெபிக்கிறேன். அவர்களை விசாரித்து அவருடைய கவலைகளையெல்லாம் நீர் ஏற்றுக்கொள்ள வேண்டுமாய் ஜெபிக்கிறேன். அவருடைய கவலைகளையெல்லாம் நீர் போக்க வேண்டுமாய் ஜெபிக்கிறேன். ஒவ்வொருவரையும் நீர் ஆசீர்வதியும் பலப்படுத்தும், காத்துக்கொள்ளும் சாமி. உம்முடைய சட்டைகளின் கீழே இவர்கள் ஒவ்வொருவரையும் நீர் மறைத்துக் கொள்ளும்.
எல்லாவற்றையும் எங்கள் கர்த்தரும் இருப்பருமாகிய இயேசு இரட்சகர் மூலம் வேண்டிக் கொள்கிறேன் ஆண்டவரே. ஆமென்.